தமிழக எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளியே இருந்து மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை தடுக்க நினைக்கின்றனர். அவர்களுக்கு மக்கள் இந்த தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என நெல்லையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நெல்லை வந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில் தமிழகம் உட்பட ஐந்து மாநிலங்களுக்கு தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. தேர்தல் முறையாக நேர்மையாக நடைபெறும் என நம்புகிறேன். அதிமுக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். மக்கள் இந்த தேர்தலில் அத்தகைய முடிவை எடுப்பார்கள். தமிழக முதல்வர் துணை முதல்வர் தமிழக வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கை எடுத்துள்ளனர். மத்திய அரசும் தமிழக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கின்றது. தமிழக எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் இல்லாமல் வெளியே இருந்து வளர்ச்சியை தடுக்க நினைக்கின்றனர். அவர்களுக்கு மக்கள் இந்த தேர்தலில் தகுந்த பாடம் புகட்டுவார்கள். மாநில அரசு தொடர்ந்து மக்களுக்கு கொடுக்கும் திட்டம் எதிர்வரும் தேர்தலுக்கு அடித்தளமாக அமையும். சுய உதவிக்குழு கடன் தள்ளுபடி செய்திருப்பது பெண்களின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கு உதவியாக இருக்கும். விவசாய கடன்களை தள்ளுபடி செய்து விவசாயிகளின் அரசு என அதிமுக அரசு நிரூபித்துள்ளது. விரைவில் அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என கூறினார். அதிமுக கூட்டணியிலிருந்து சமாக விலகியது குறித்து செய்தியாளர்கள் கேட்டதற்கு கூட்டணியில் சேர்வதும் விலகுவதும் இந்தியாவில் இயல்பானது. அகில இந்திய அளவில் கண்மூடித்தனமாக பாஜகவை எதிர்ப்பதை காங்கிரஸ் செய்து வருகின்றது என கூறினார். மாணவர்களினுடைய தலைவர்கள் சக்கர அவர்கள் புதிதாக பொறுப்பேற்றுடைய தலைவர் திரு அயோத்தி அவர்கள் என்னோடு மதுரையில் இருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய இளைஞரணியினுடைய தலைவர் யுவராஜா அவர்கள் இயக்கத்துடைய பகுதியினுடைய முக்கிய நிர்வாகிகளெல்லாம் பிலால் அவர்களுடைய சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றன. நான் இந்த நிலையத்தில் இருந்து இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகம் உட்பட ஐந்து மாநிலத்திற்கான தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக விழாக்கள் தேர்வுகள் ஆகியவற்றை கவனத்தில் கொண்டுதான் தேர்தல் சம்பந்தமான அறிவிப்புகள் வெளிவந்திருக்கின்றன. எனவே தேர்தலுடைய அறிவிப்புக்கு ஏற்றவாறு முறையாக சரியாக நேர்மையாக தேர்தல் நடைபெறும் என்று நம்புகிறேன். இத்தேர்தலை பொறுத்தவரையிலே தமிழகத்திலே மக்கள் தீர்ப்பானது மீண்டும் தமிழகத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்பதை வாக்காளர்கள் உறுதிப்படுத்திக் கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்கேற்றவாறு தேர்தல் கடத்திலே எங்களுடைய பணி தொடரும் என்பதை முதலிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் கூட்டணி பேச்சுவார்த்தை எண்ணிக்கை இடங்கள் குறித்து தமிழகத்தின் கூட்டணியினுடைய தலைமை கட்சியான அதிமுக அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சிகளை அழைத்து வரும் நாட்களிலே பேச்சுவார்த்தை நடத்தும். இன்று நாளையிலிருந்தே அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று நினைக்கிறேன். இது பொதுவாக தேர்தல் அறிவித்த பிறகு நடக்கக்கூடிய கூட்டணியிலே இயல்பான ஒன்று என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். வந்து பத்திரிகை நண்பர்களுக்கு நான் என்ன தெரிவிப்படுத்தி வருகிறேன் என்றால், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குழு இளைஞர்களின் தலைவர் அரசு முதல்வர் துணை முதல்வருக்கு நன்றி கூறுவதற்காக நேற்று பார்த்ததை நினைவு கூறவிருக்கிறேன். இன்றோ நாளையோ அவர்களும் பேச்சுவார்த்தையிலே ஈடுபட இருக்கிறார்கள். தேசிய தலைவர்கள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா சார்பிலே டெல்லியில் இருந்து வந்தவர்கள் முதல்வரை சந்தித்து மரியாதை பெற்றுவாக பேசியிருக்கிறார்கள். அதனால்
இன்னும் இரண்டு மூன்று நாட்களிலே தொடர்ந்து எல்லா கட்சிகளோடும் அதிமுக பேசும். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இல்லை பார்த்துவா கட்சியிலே கூட்டணியிலே சேருவதும் கூட்டணியிலிருந்து விலகுவதும் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களிலே அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து நடப்பதுதான். இது புதிதல்ல, இதை ஆச்சரியப்படுவதற்கும் ஒன்று அல்ல. அதனால் அது அவரவர்களுடைய சுதந்திரம் ஜனநாயகத்திலே ஏற்புடையது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தொடர் ஆட்சி வெற்றிகரமான ஆட்சி, அனைத்து தரப்பு மக்களின் எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு, எல்லா துறைகளிலும் திட்டங்கள் ஏழை எளிய மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது. இது உறுதியாக வெற்றியை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். வேண்டுமானாலும் அச்சத்திலோ தேர்தல் பயத்திலோ எதிர்கட்சிகள் பேசலாம், ஆனால் மொத்தத்திலே இவைகளெல்லாம் மக்கள் நலன் சார்ந்தது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவது அணி பாமகவை பொறுத்தவரையிலே அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, அந்த வெற்றி கூட்டணியிலே நாங்கள் இடம் பெற்றிருக்கிறோம். கமலஹாசன் வந்து சமத்துவ மக்கள் கட்சி பார்த்துருக்காங்க. தொடர்ந்து சட்டமன்றத்திலே மக்களுக்கு கொடுத்த திட்டங்கள், அதில் மக்கள் பெற்ற பயன்கள், இதன் அடிப்படையிலே அவருடைய வாழ்வாதாரத்தினுடைய வளர்ச்சி, அவருடைய பாதுகாப்பு, இதை அதிமுக அரசு உறுதி செய்து கொண்டிருக்கிறது என்றால் அதனுடைய புரட்சி தேவை என்று மக்கள் முடிவு செய்வார்கள். ஒரு கூட்டணியில் அமமுகவுக்கு அழைப்பு, அதிமுக கூட்டணியில் இருக்கிறது, நான் இருக்கின்ற கூட்டணி வெற்றி பெறும், அது எங்களுடைய பங்கு, அதிக பங்காக அதில் இருக்கும். எங்களுடைய தொகுதியை பொறுத்தவரையிலே வெற்றி பெறுகின்ற இடங்களுக்கு ஏற்றுவார் எங்களுடைய வியூகங்களை அமைத்து மொத்த கூட்டணியினுடைய வெற்றியை உறுதி செய்து கொள்ளும் வகையிலே சுமூகமான முறையிலே நாங்கள் கூட்டணியினுடைய பேச்சுவார்த்தையை நடத்தி வெற்றி காண்போம். எவ்வளவு சீட் ஒவ்வொரு தேர்தல் வியூகம் இருக்கிறது, அதன் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு அமையும். உங்க மனசுல நீங்க இந்த மாவட்டங்களை போட்டிடுமா சார்? நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் தமிழகத்திலே உள்ள முக்கிய பகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடக்கூடிய நிலையை ஏற்படுத்துவேன். அதுதான் தலைமையினுடைய கடமையாக இருக்கிறது, அதை செய்ய முயற்சிப்பேன். அகில இந்திய அளவிலே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குற்றம் சொல்ல வேண்டும், அது அவருடைய கடமையாக இருக்கிறது. அதனால் கண்மூடித்தனமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி குற்றம் வந்து எதிர்கட்சிகள் சொல்ல வேண்டியதுதான். அவர்கள் சொல்வது புதிதல்ல, இது தொடர் கதை தான். வந்து ஆட்சியை வந்து அவர்கள் சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் வந்து பிடித்திருந்தா ஆட்சியில் இருப்பாங்க. ஆட்சியினுடைய பலன் மக்களுக்கு கிடைக்கவில்லை, அடுத்த முறை அவர்களாலே வெற்றி பெற முடியவில்லை என்றால் அவர்கள் வெளியே வருகிறார்கள். மிரட்டல் கிடையாது, மிரட்டல் இல்லை. நான் சொல்றதுதான் இரண்டு எங்களுடைய கணக்கு, அவங்க சொல்றத இதுதான் எங்களுடைய கணக்கியா. புதுச்சேரியை பொறுத்தவரையில் காங்கிரசுக்கும் வெற்றி அல்ல, பிஜேபிக்கும் வெற்றி அல்ல, அங்கே இருக்கின்ற வாக்காளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். எப்படி சார்? எப்படி சார்?